ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஃபியூச்சர் கமாண்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளான் வார் லீகோட லைவ் அட்டாக் மார்ச் சீசன் 2023. ஸோ இன்றைக்கி லைவ் அட்டாக் பார்த்திங்கன்னா டே சிக்ஸு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம், மிச்சம் இந்த டேக்குமே லைவ் அட்டாக் போடல. ஸோ அதனால் வந்து எல்லா லைவ் அட்டாக்ஸோட ரிசல்ட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட சின்ன ஒரு சம்மரியும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அட்டாக்கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது ஆக்சுவலி நான் அன்னைக்கு நம்ம தோத்துட்டோன்னே சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட்டு, பட் வேறு லெவலில் வின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா 27 ஸ்டார்ஸு டிஸ்ட்ரக்ஷன் பர்சன்டேஜ் தான் வின் பண்ணியிருக்கோம். இத்தனைக்கும் ஒரு பர்சன் அட்டாக் பண்ணல, ஆனால் எனிமி டீமில் 2% அட்டாக் பண்ணல. அப்புறம் அந்த கடைசி நிமிஷத்தில் 3 ஸ்டார்ஸ்லாம் எடுத்து வேறு லெவலில் ஒரு பெரிய சாதனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் தான். வார் டூவில் பார்த்திங்க அப்படின்னா லூஸ் பண்ணிட்டோம், இதுலேயும் ஒரு அட்டாக் பண்ணல, பட் 24 ஸ்டார்ஸு. டே த்ரீலேயும் பார்த்திங்க அப்படின்னா லூஸ் பண்ணிட்டோம், 23 ஸ்டார்ஸு, 2 அட்டாக் பண்ணல. இந்த வாட்டி நிறைய அட்டாக்ஸ் வந்து ஒரு நாள்லேயும் ஒரு அட்டாக் மிஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 24 ஸ்டார்ஸு, ஒரு அட்டாக் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நேத்து வார் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம், பட் அதுலேயும் ஒரு அட்டாக் மிஸ் பண்ணிட்டோம், பட் ஆனால் வின் பண்ணிட்டோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி நாங்கள் வந்து இந்த மாஸ்டர் லீக் 3 வந்து இந்த பொசிஷனை ரீடைன் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா Day6 அட்டாக்கு. ஸோ இதோட லைவ் அட்டாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு கூட எங்கள் பொசிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா 161. நாங்கள் வின் பண்ண அந்த 2 கிளான்மே பார்த்திங்கன்னா இந்த அர்த்தே சரி, அதுக்கப்புறம் காஸ் ஏஷியன் தான். அவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு வாரில் இருந்தவங்க அந்த காஸ் ஏஷியன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிச்சம் இருக்கிற எந்த வாரமே வின் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ட் பேஸஸாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வார் கூட பார்த்திங்கன்னா பாருங்கள், 12 அட்டாக்ஸ்லேயே 28 ஸ்டார்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ எல்லா அட்டாக்லேயுமே நாங்கள் 2 ஸ்டார்ஸ் இல்லை 3 ஸ்டார்ஸ் எடுத்தால் கூட ரொம்ப கஷ்டம்தான் அவங்ககிட்ட மேட்ச் பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலே வார்ஸ் வின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்தான். பட் எனிவே இந்த கிளான் வார் லீக்கில் வந்து நாங்கள் எங்களோட பொசிஷனை ரீடைன் பண்ணிக்கிறோம், அதுக்கு தான் எய்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளானில் திருப்பி எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், ஏன்னா இப்போ எல்லா வாரிலையும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் மிஸ் ஆகிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த அட்டாக்லேயும் ஒரு அட்டாக் மிஸ் ஆகிரும் தான் நினைக்கிறேன். எனிவே நான் இப்போ அட்டாக் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து டீமில் வந்து ஓகே 3 தான் அட்டாக் பண்ண போகிறேன் மிரரை. இந்த அட்டாக்கை நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி சீசன் என்னோட அட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஏன்னா எல்லா அட்டாக்ஸ்லேயும் 2 ஸ்டார்ஸ் எடுத்தாச்சு. சம்மர் ட்விஸ்ட்டு, ஜஸ்ட் மிஸ்ல தான் 2 ஸ்டார்ஸ் எடுத்தோம். ராயல் சாம்பியனை சேவ் பண்ணது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு மூவாக இருந்தது.
ஸோ அதனால தான் வந்து டூ ஸ்டார்ஸ் எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி கடைசியில் நம்ம பேபி டிராகன்ஸ் தான் காப்பாற்றுச்சு. வாவ், கொஞ்சம் லக்கி தான். ஸோ இன்னிக்கு அட்டாக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. வாரோட ரிசல்ட் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். லீக் ரிசல்ட்ஸும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த லீகோட எண்டுலேயும் ப்ளஸ் இந்த நெக்ஸ்ட் லைவ் அட்டாக்லையும் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், சைனிங் ஆஃப், யுஎஸ் ஃபியூச்சர் கமாண்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.